ஹாய் விவர்ஸ் தி குக்கிங் வீடியோ சேனலில் இன்றைக்கி பாரம்பரியமிக்க நம்ம இந்தியன் இ இனிப்பு பலகாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ரவை ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு சோமாஸ் ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மாவை நல்லா நெய்யோட நல்லா எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை டைட்டாக பிசைஞ்சிக்கணுங்க நம்ம சப்பாத்திக்கு போல் சாஃப்டாக பிசையாமல் கொஞ்சம் பூரிக்கு போல் டைட்டாக மாவை இந்த மாவை எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே நெய்யை தடவி நம்ம மாய்ஸுரைஸாக வச்சுக்கிறதுக்காக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஊற வச்சிடுவோம் மூடி போட்டு இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை எடுத்து அதை குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அப்புறம் ஒன்றும் பதிகமாக அரைச்ச வேர்க்கடலை கொஞ்சம் காஞ்ச திராட்சையும் எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாங்க ஒரு தவாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு ரை ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ரவையை நல்லா எடுத்துட்டு அந்த மிக்சிங் பவுலில் இருக்க சுகர் கூட ஆட் பண்ணிடலாங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காவை நல்லா துருவி எடுத்துட்டு அதையும் வருத்திடலாங்க தேங்காவை நம்ம எதுக்காக வறுக்கிறோன்னா ரொம்ப நாள் இந்த ஸ்வீட் இருக்க இருக்கும்போது தேங்காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போது குறை அரைச்சி எடுத்துருந்த உடச்ச கடல் அப்புறம் காஞ்சு திராட்சை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம் அப்புறம் ஒன்று பாதியமாக அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேர்க்கு பதிலாக முந்திரி பாதாம் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு ஏ அஞ்சு ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டஃபிங் இப்போது நம்மளுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மைதா மாவு சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுருந்தோம் பாருங்கள் சின்ன சின்ன உருண்டையை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி உருண்டைக்கெலாம் நம்ம உருட்டி எடுத்துட்டோம் இப்போ ஒரு பூரி கட்டையில் அதை திரட்டி எடுத்துருவோம் ரொம்ப மெல்லிஸாக இதை திரட்டி எடுத்துக்கணுங்க ரொம்ப தடியாக இருந்தால் அது எண்ணெயில் வேகும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இல்லாமல் இருக்கும் அதனால் ரொம்ப மெல்லிஸாக நம்ம தின் லேயர் மாதிரி இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியில இதை ரவுண்ட் ஷேப் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதில் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்டஃப் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் இதில் ஆட் பண்ணிவிட்டு கார்னர் எல்லாமே நம்ம தண்ணி வச்சு தண்ணி வச்சு தடவிடுவோம் அப்போ அந்த ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு அந்த கார்னர் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் இதை கார்னரில் டெக்ரேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பிக் வச்சு இதை கார்னர் டெக்ரேட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட ஃபூக் இருந்தால் கூட நீங்கள் அந்த ஃபோக்கு வச்சு டெக்ரேட் பண்ணிக்கலாம் இப்போ சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ சோமாஸ் அச்சு வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது மாதிரி நம்ம சோமாஸ் அச்சு வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இது மாதிரி உருட்டிட்டு அந்த அச்சில் கார்னர் எல்லாமே தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ஸ்டஃப்பிங் இது மாதிரி நிரப்பிட்டு அது நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டு இது மாதிரி நம்ம சோமாஸு கடகடன்னு ரெடி பண்ணி வச்சிடலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது எல்லாமே நம்ம லோ ஃப்ளேமு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் ஆயில் ஹீட் பண்ணி அதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் எல்லாம் இப்போ ஆட் பண்ணிட்டோம் இந்த ஆயிலில் சோமசெல்லாம் இப்போ மிதமான தீயில வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் எப்பவுமே மைதா மாவில் நம்ம எந்த இனிப்பு பலகாரம் செஞ்சாலும் அதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க ஏன்னா மைதா சீக்கிரமாக அந்த கார்னர்லாம் மேலே தோல் எல்லாம் சீக்கிரமாக காஞ்சி போயிடும் அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு உள்ளேயும் நல்லா வேகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த சோமாஸ் எல்லாம் இப்போ அழகாக பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் ரெண்டு சைடும் நம்ம திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ சோமாஸ் எல்லாம் நம்மளுக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நம்மளுக்கு உள்ள வே உள்ள ஸ்டஃபிங் வெளியே வராமல் நம்மளுக்கு சோமாஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வீட்டில் நீங்கள் இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே ஸ்டஃபிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக நம்மளுக்கு சோமாஸ் ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள் உள்ள ஸ்டஃபிங் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதனோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்